மீனவ உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளியின் மூலமாக திமுக நடத்திய மீனவர் நல மாநாட்டிற்கு சென்று வந்த உறவுகளுக்கும் மீனவ சங்க தலைவர்களுக்கும் சில கேள்விகளை விளக்கங்களை முன்வைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த மீனவருக்கு எதிராக செயல்படும் இந்த திமுக அரசை தொடர்ச்சியாக கண்டிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள மீனவர்கள் புறக்கணித்த நிலையில் சிலர் இந்த மாநாட்டிற்கு சென்று வந்திருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் இந்த மாநாடு கடலில் போடப்படுகிற காற்றாலைகளுக்கு கருத்து கேட்பு கூட்டமாக நடைபெறும் என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். அதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கடந்த 20ஆம் தேதி செய்தித்தாள்கள் அனைத்தும் பார்த்துருப்பீங்க, கடல் தமிழக கடல் காற்றாலைகளை போடுவதற்காக 7 அடிப்படையில் குத்தகைக்கு விடப்படுகிறது என்ற செய்தி வந்திருக்கு. 18ஆம் தேதி மீனவர் நல மாநாடு என்ற பெயரில் கருத்து கேட்பு கூட்டம், 20ஆம் தேதி தமிழக கடல் குத்தகை. அப்போ இந்த 2 நாட்களுக்குள்ளே நடந்த அரசியலை நீங்கள் தெரிஞ்சுங்க. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலேயே தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் சொல்கிறோம். இந்த கடலை குத்தகைக்கு விடுறதுக்கு தான் இந்த மாநாடு நடைபெறுது, அதனால் அந்த மாநாடை புறக்கணிங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்தினோம். ஆனால் சில மீனவர்கள் அரசிடம் சில சலுகைகளை எதிர்பார்த்து நீங்கள் இந்த மாநாட்டுக்கு போனீங்க, ஆனால் ஏமாற்றமே இந்த மாநாட்டில் மிஞ்சிச்சு. இப்படி உள்ள சூழ்நிலையில் நாளைக்கு கடலில் காற்றாலை போட்டால், நாளைக்கு ஒப்பந்தம் போட்டாங்க தமிழக அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் டென்மார்க் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டாங்க, 38,000 கோடியில் 3,000 மேற்பட்ட காற்றாலை அமைக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஐயா செந்தில் பாலாஜி ஸ்காட்லாந்து போய் அவர் போய் மேற்படி ஆய்வுகளை முடிச்சுட்டு வந்துட்டார். இந்த உள்ள சூழ்நிலையில் காற்றாலை கடலில் காற்றாலை போடுற விஷயம் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாத விஷயமாக இன்றைக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் தெளிவாக கூட்டம் போட்டாங்க, தெளிவாக திட்டம் போட்டாங்க, குத்தகைக்கும் அறிவுப்படுத்தாங்க. இப்படி உள்ள சூழ்நிலையில் நாளை கடலில் காற்றாலை போடுற திட்டம் ஆரம்பிக்க போகுது. இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த மீனவர் மாநாட்டிற்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சென்ற மீனவர் தலைவர்களும் மீனவர்களும் இதை எப்படி தடுக்க போகிறீங்க? இல்லை போராடுற மீனவர்களுக்கு எதிராக நீங்கள் மீண்டும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக காட்டி கொடுக்கும் வேலையை செய்ய போகிறீங்களா? அவங்கள கைது பண்ணி சிறையில் வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்க போகிறீங்களா? இல்லை கடலில் போகிற காற்றாலையை தடுத்து நம்ம சந்ததியை பாதுகாக்க போகிறீங்களா அப்படின்ற கேள்வியை இந்த காணொலியின் மூலமாக இந்த திமுக மீனவர் நல மாநாட்டிற்கு போன மீனவ சொந்தங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். அது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்து அதே சமயத்தில் இந்த கடலில் காற்றாலைகள் வைக்கும் பட்சத்தில், கிட்டத்தட்ட கன்னியாகுமரி நாகப்பட்டினம் வரை காற்றாலை வைக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல நாமளோ நம்ம சந்ததிகளோ இனிமேல் மீன் பிடிக்க முடியாது, வலைபரப்ப முடியாது, கலன்களை செலுத்த முடியாது, விசைப்படைகள் குறிப்பாக விசைப்படைகள் வந்து பயன்படுத்தவே முடியாது, முழுமையாக பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். இப்படி உள்ள சூழ்நிலையில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 2017 வந்து பாக்ஸில் செஞ்சு போகுதில் விசைப்படைகள் இழுவையில் தடை செஞ்சுருக்காங்க இந்திய அரசு, தமிழக அரசு. இப்படி உள்ள சூழ்நிலையை தொடர்ச்சியாக உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதித்திட்டங்கள் மெதுமெதுவாக பின்னப்பட்டு வருகிறது. குறிப்பாக விசைப்படகு மீனவர்களுக்கு எதிராக பெரிய சதி வேலைகள் நடந்துகிட்டு வருது. ஆனால் வெளியரங்கமாக சில சலுகைகளை கொடுத்து உங்களை வந்து மழுங்கடிச்சிட்டு வர்றாங்க. இது அதனால் இந்த விசைப்படகு மீனவர்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்குள்ள திட்டங்களையும் சலுகைகளையும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அதே சூழ்நிலையில் உங்களை முற்றிலுமாக உங்கள் தொழில்முறையை அழித்து உங்களை வந்து நெருக்கதியாகிறதுக்கான முயற்சியை மத்திய மாநில அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போராடித்தான் ஆகணும். அதே போன்று நம்ம சந்ததியை காப்பதற்காக கடலில் காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும், கடலில் வந்து மீத்தேல் திட்டம், கடலில் கனிம சுரங்கம், நீங்கள் கனிம சுரங்கம்னா கடலுக்குள்ளே வந்து சுரண்டி கனிமங்கள் எடுக்கிறது, 3 கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து சுரங்கங்களை தோண்டி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதற்கு எதிராக போராட வேண்டும். மீனவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு போராட வேண்டும். சமவெளி அரசியலை புறக்கணிக்க வேண்டும். மீனவர் அரசியலை முன்னெடுக்க வேண்டுமென உங்கள் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.